ட்ரோலர் பசங்க ரெண்டு பேர் இருப்பானுங்க, இந்த மீட் மிஸ்டர் மிதுன், அவங்களாம் வாழ்க்கையில் கல்யாணமே நடக்காது. செவனே தானா போய்க்கிருந்தேன், யார் வம்பு தும்புக்காச்சும் போனா. நண்பர்களே, மைடியர் மச்சன் மச்சி, சிறப்பான ஒரு இரவு வணக்கம். இது உங்கள் மீட் நைட் மசாலா. ஆயில் போடாம மசாஜ் பண்ணல நண்பர்களே. ஆயில் போடாம மசாஜ், சரி சரி, புரிஞ்சு போச்சு புரிஞ்சு போச்சு. நீ வந்து ஆயி போட்டு மசாஜ் பண்ணுவ, அது எங்களுக்கு நல்லா தெரியும். ஆயில் போடாமலாம் எங்களால் பண்ண முடியாது, நீ போடுற மாதிரி எங்களால் பண்ண முடியாது. நீ பண்ணுவ மலேசியா ஆர்ஜே அறிவின் ஆய் போட்ட மசாஜ். ஆனந்த தேன் காற்று வீசுற போல இருக்கும். பப்ளிக்கில் இந்தியாவா அழுபடி ஆனந்த தேன் காற்று. நல்லா வாசம் பிடிச்சியா? நல்லா பிடிச்சிக்க. காலுக்கு யூஸ் பண்ணும்பொழுது இந்த காலை ரெண்டையும் இப்படி நம்ம வச்சுக்கிட்டு கையை ரெண்டையும் முதப்படி வைக்கணும். கொஞ்சம் என்னடா இது பொசிஷனு? ஆமாம் ஆகி போகிற மாதிரி. ஏண்டா மூடு முக்கிய சைத்தானே, எப்போ பார்த்தாலும் இதே தானா? எப்போ பார்த்தாலும் பேண்டமயமாக தான் இருப்பியா நீ? என்னடா இது புஷனு? புஷனை மாத்திராமல்ல மச்சான், வந்து பாரு. ஆமாம் ஆகி போகிற மாதிரி ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்கிறான். ஏசி ஆஃப் பண்ணிருந்தோம், நான் ஏசி ஆஃப் பண்ணிட்டேன். ஓ, அப்போ அதில் இருந்தால் ஆனந்த பூங்காற்று, சாரி அறந்த தேன் காற்று வருதா? நல்லா வாடபுடி. சூட்டோட சூடு எங்கெல்லாம் அனல் இருக்குதோ அங்கே மட்டும்தான் இந்த எக்ஸசைஸ் பண்ண முடியும். இப்போ அப்போ போய் அடுப்பங்கரையில் பண்ணுறா, நல்லா அனலாக இருக்கு. இன்னும் இந்த கொல்லிக்கட்டை இருக்குல்ல, அதை எடுத்து உன் பொசிஷனில் வச்சு, நீ உட்காந்துக்கிற ஒரு பொசிஷனு, அந்த பொசிஷனில் வச்சு ஒரே சொருகு, டீசெண்டாக இருக்கும். பசங்களுக்கு அதிகமாக கெண்டக்கால் வலிக்கும். பசங்களுக்கு கெண்டக்கால் வலிக்கும் அது தெரியும் எனக்கு. உனக்கு ஏன்டா கெண்டக்கால் வலிக்க போகுது? பசங்களுக்கு கெண்டக்கால் வலிக்கும் இதெல்லாம் தெரியுது, தெரியுது, நல்லா தெரியுது. வீணா போனவனே, சாட்ஸ் போட்டியே, சட்டி போட்டேன் நீ, எல்லாமே தெரியுதுரா என்னடி. ஐயோ, ஆமா கூசுது, என்ன அது கூசுது? ஆமா. ஓ, கூசும் போது நீங்க ஆமா அப்படிதான் சவுண்ட் கொடுப்பீங்களா? சரி சரி, உன் ஆக்டிவிட்டிஸ் திரும்ப திரும்ப நான் சொல்றேன், உன் ஆக்டிவிட்டிஸ் முழுக்க முழுக்க வேற மாதிரி இருக்கு. ஆங்கிற ஊங்கிற டே காஜி, சரியில்லை, நீ பார்த்துக்க. கையில் போடும்போது இப்படி படுத்துக்கணும். ஆமாம், அப்படி படுத்துக்கிட்டு அப்படியே எட்டி பார்க்கணும். ஏன், ஏதாவது ஆண்டி ஈண்டி போதா? நீ பார்த்தா இல்லை, நீ ஏதாவது அங்கிள் போவார், அதை பார்த்துட்டு ஆண்டி நீ எங்கே பார்க்க போகிற? என்னோட தோல் சருமம் வந்து ரொம்ப மென்மையாக இருக்கும். நான் சொல்லலை, அது வந்து ஆப்ரேஷன் முடிஞ்சு கொஞ்சம் ரெண்டு மூணு மாதத்துக்கு அப்புறம் தோல் சர்மம் வந்து பெண்களை மாதிரி மென்மையாக மாறிடும். அதனால தான் நான் தான் அப்பயே சொன்னேன்ல, பயல கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு இருக்கான். இப்போ வந்து சர்மம் மென்மையாக மாறும், அப்புறம் எல்லாமே மென்மையாக மாறும். கொஞ்ச நாள் வந்து தாடி மீசையெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கீழே விழுந்துடும். இப்போ வந்து மீட் மிஸ்டர் மிதுனுக்காக மிட் நைட் மசாலா நிகழ்ச்சியிலேருந்து ஆர்ஜே அறிவின்னு ஒரு பாட்டு. சிவராத்திரி அடுத்த டார்கெட் தலைவர் மாதிரி இருக்கே, அவருக்கு என்னடா சிவராத்திரின்னு படிக்கிருக்க? பாவம் மனுஷன், நல்ல மனுஷன்டா, அவர் சாட்டுக்கு ஒரு வேலையை பார்த்துக்கிருக்காரு, நீ எதுவும் வேலையை பார்க்கலான்னு இருக்க. தப்பு தம்பி. ஓகே, ஒரு இதுக்கு மேலே நான் எதுவும் பேசலை, எதுவும் இல்லை, எதுவும் வார்த்தைகள் தவறாக போயிருமோன்னு தோணுது. டீசெண்டாக இருக்கணும் எப்பயுமே, சும்மா சொல்லிக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றி கருத்துக்கிற கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புதுசாக பார்த்துருப்பீங்க. ஸோ மறக்காமல் வந்து அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பார்த்து கிளிக் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸும் டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த ஒரு நல்ல பேர் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.